வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, இப்போ ஒரு கத்தார் ரிட்டர்ன் பாலிசி, அதாவது டிராவல் அண்ட் ரிட்டர்ன் பாலிசியில ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க, நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்டேட்ஸ்? ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு? ஸோ ரிட்டர்ன் பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் பாலிசியில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இம்யூனைஸ்டு கேட்டகரி, அதாவது வேக்சினேஷன் போட்டவங்க, அதே போல் ரெக்கவர்ட் கேட்டகரி, 9 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில தளர்வுகள் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு குவாரண்டைன் கிடையாது. ஸோ ரெசிடென்ஸாக இருந்தால் குவாரண்டைன் கிடையாது வேக்சினேட்டட் பீப்புளுக்கு. ஸோ ரெக்கவர்டுக்கு வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா, இந்த 9 மந்த்ஸ் வேலிடிட்டி ஃபார் இம்யூனைஸ்ட், அதாவது வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு 9 மந்த்ஸ் வரைக்கும் வேலிட். ஸோ செகண்ட் டோஸ் போட்டு 9 மந்த்ஸ் வரைக்கும் வேலிடு. அது இல்லாமல் பூஸ்டர் டோஸ் போட்டிருந்தாலும், பூஸ்டர் டோஸ் போட்ட நாள்லேருந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வந்து வேக்சினேட்டட் அப்படின்ற ஒரு இதில் வந்து கருதுறாங்க, என்னது இம்யூனைஸ்ட் அப்படின்ற மாதிரி. அதே போல் ரெக்கவர்டு பேஷண்ட்டு, ஸோ கோவிட்லேருந்து மீண்டவங்க, கோவிட் என்னைக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆச்சோ அந்த டேட்லேருந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு இம்யூனைஸ்டு கேட்டகரியில் வருவாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கத்தார் கவர்மெண்ட். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சில தளர்வுகள் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா, அந்த 9 மந்த்ஸை வந்து 12 மந்த்ஸாக மாற்றிருக்காங்க. அதாவது 1 வருஷம் வரைக்கும் அந்த வேலிடிட்டி வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் செகண்ட் டோஸ் போட்டிருப்பார், அவர் வந்து போட்ட நாள்லேருந்து, செகண்ட் டோஸ் போட்ட நாள்லேருந்து 9 மந்த்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியது வந்து இப்போ வந்து 12 மாதம், அதாவது 12 மந்த்ஸ் வரைக்கும் இம்யூனைஸ்டு கேட்டகரியில் வருவார். அதே போல் ரெக்கவர்டு பேஷண்ட்டாக இருந்தார்னா, அவர் டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவான டேட்லேருந்து 12 மந்த்ஸ், அதாவது 1 வருஷம் வரைக்கும் அவர் வந்து இம்யூனைஸ்டு கேட்டகரியில் வருவார். அது இல்லாமல் பூஸ்டர் டோஸ் எடுத்திருந்தாலும், அவங்க எடுத்த நாள்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இம்யூனைஸ்டு கேட்டகரியில் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்டாக. ஸோ இதுவும் வந்து ஒரு கத்தாரோட ஒரு ட்ராவல் அண்ட் ரிட்டர்ன் பாலிசியில் இப்போ முக்கியமான ஒரு அப்டேட். இந்த மாதிரி ஒரு இம்யூனைஸ்டு பீப்புள், அதாவது ஒரு வேக்சினேஷன் பண்ணவங்க, அதாவது வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதே போல் ஒரு ரெக்கவர்டு பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க வந்து கத்தார், அதாவது கத்தார் ரெசிடென்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸாக இருக்கலாம், இல்லை அல்லது ஜிசிசி சிட்டிசன்ஸாக இருக்கலாம். ஸோ ஜிசிசியிலேருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு பீப்புள், அதே போல் ரெசிடென்ஸ் வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து, அதே போல் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வேக்சினேட்டடாக இருக்கிற, அதே போல் ரெக்கவர்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போது முக்கியமான ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பிசிஆர் டெஸ்ட்டு வந்து நாட் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ப்ரீ ட்ராவல் அந்த பிசிஆர் டெஸ்ட்டு, கோவிட் டெஸ்ட்டு வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நம்மளோட இந்தியா ஸ்ரீலங்கா வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. என்னென்னா, ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ, அண்டர்ஸ் ஃபார் இட் இஸ் ரெட் லிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் லிஸ்ட்லேருந்து வர பீப்புளுக்கு வந்து இது வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து வரோம் அப்படின்னா, வேக்சினேட்டடாக இருந்தாலும் சரி, ரெக்கவர்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ கண்ட்ரிலேருந்து கிளம்புறீங்க, ஜிசிசிலேருந்து வரீங்க, இல்லை யூரோப்பியன் யூனியன்லேருந்து வரீங்க, எங்கேருந்து அதர் கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா ஸ்ரீலங்காவை தவிர வேறு கண்ட்ரிஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் வேக்சினேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ரெக்கவர்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து அவசியம் இல்லை, கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ரெட் லிஸ்ட் கண்ட்ரீஸில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது இப்போது ஸ்டில் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்தியா இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, அப்புறம் வந்து ஃபிலிப்பைன்ஸ், நேபாள், ஈஜிப்டு, ஜார்ஜியா, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ், அதாவது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இருக்குது, ஃபிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், நேபாள், ஜோர்டான், ஈஜிப்டு, ஜார்ஜியா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து இன்னுமே வந்து
ரெட்லீஸ் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, அவசியம் கட்டாயம் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திருக்கு. ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்னென்னா, இந்த ஒரு ஈத்ரக்ஸோட ஒரு ப்ரீ ட்ராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமாக்கின ஒரு ஒரு பதிவு, அதாவது ஈத்ரக்ஸில் பதிவு பண்ணுற நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரீ ட்ராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வந்து இது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி, எக்ஸெம்டட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிசியிலேருந்து வர பேசஞ்சர்ஸ், அதாவது ஜிசிசி சிட்டிசன்ஸ் ஆர் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ் ஆர் ரெசிடென்ட்ஸ், அவங்க அந்த நாட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கோவிட் ட்ராக்கிங் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தந்த நாட்டில் இருக்கிற ஆப்ஸ் யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு வந்து நம்மளோட ஈத்ரக்ஸ் ப்ரீ ட்ராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தள்ளுபடி அவங்க வந்து பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிசிசி கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் யூஸ் பண்ணுற ஆப்பு பிஎவர், ஓமன், தவக்கல்னா, அதே போல் ஒரு யூஏஇ, அல் ஹோசன், குவைத், ஸ்லோனிக், யூரோப்பியன் யூனியன் பொறுத்த வரைக்கும் வந்து கோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இந்த மாதிரி ஆப்ஸ் அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்கிற ஆப்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த கோவிட் ட்ரேசிங் ஆப், யூரோப்பியன் யூனியனில் யூஸ் பண்ண அந்த கோபாஸ் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப், இந்த ஆப் யூஸ் பண்ணுற ஒரு கத்தார் ரெசிடென்ஸ் ஆர் யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ் ஆர் ஜிசிசி சிட்டிசன்ஸ் ஆர் ரெசிடென்ஸ்க்கு வந்து இந்த ப்ரீ ட்ராவல் ஈத்ரக்ஸோட ப்ரீ ட்ராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற பீப்புள், ஸோ நம்ம கத்தார் இல்லை, ஸோ இந்தியாவிலேருந்து வரோம், ஸ்ரீலங்காலேருந்து வரோம், ஸோ இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த சேது ஆப் கூட பார்த்திங்கன்னா இதில் லிஸ்ட்டில் வந்து பரல. ஏன்னா நம்ம வந்து ஸ்டில் நம்ம கண்ட்ரி வந்து இன்னுமே வந்து ரெட் லிஸ்ட்டில் வருது. ஸோ நமக்கு வந்து ஈத்ரக்ஸ் ப்ரீ ட்ராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயம் வந்து செய்யணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல், மற்றபடி எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கையில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி வரோம். இப்போ இன்னொரு ஆப், இன்னொரு முக்கிய அப்டேஷன் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ப்ரீ ட்ராவல் பண்ணுற அந்த பிசிஆர் டெஸ்ட்டு, ஸோ யாரெல்லாம் வந்து பிசிஆர் டெஸ்ட்டோடு கிளம்பி நம்ம இங்கே வரோமோ அவங்களுக்கு வந்து அந்த ரேப் டெஸ்ட், அதாவது ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டு, அதாவது வந்த உடனே 24 hours எடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸெம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ட்ராவலர்ஸ் கிளம்பி வரும்போது இந்த ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து நாட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராவலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இங்கே வந்த பிறகு அந்த 24 hours வந்து ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு மெடிக்கல் சென்டரில் வித்தின் 24 hours அந்த ஒரு ரேக் டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எந்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் என்னென்னா, அந்த 9 months 12 months வரைக்கும் நமக்கு வந்து இம்யூனைஸ்டு அந்த ஒரு பீரியடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பிசிஆர் டெஸ்ட்டு வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு, அதாவது ரெட் லிஸ்ட்டை தவிர மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஃபார் வேக்சினேட்டட் அண்ட் ரெக்கவர்டு பீப்புளுக்கு. ஸோ மற்றபடி ஒரு ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது ப்ரீ ட்ராவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு, அதாவது யூரோப்பியன் யூனியன் சிட்டிசன்ஸ், ஜிசிசி சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ், வேக்சினேட்டட் அண்ட் ரெக்கவர்டுக்கு வந்து ப்ரீ ட்ராவல் வந்து கட்டாமல் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆப்பே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ட்ராவலர்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக அவசியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் பிசிஆர் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே எடுக்கக்கூடிய இங்கே ரேப்பிட் ஆன்டிஜன் டெஸ்ட் வந்து தள்ளுபடி, அதாவது எக்ஸெம்டட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போது ரீசெண்டாக கத்தாரோட ஒரு ட்ராவல் அண்ட் ரிட்டர்ன் பாலிசியில் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கிய அப்டேட்ஸ். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லைனா வந்து கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.